எல்லாருக்கும் வணக்கம். ரோசா செடி நல்லா வளரணும்னா அதுக்கு தலைச்சத்து அதிகம் முக்கியம். அந்த தலைச்சத்தானது ஒரு இலையை வச்சு, பைசா செலவே இல்லாத ஒரு இலையை வச்சு உரமாக தயாரிக்க போகிறேன் இன்னைக்கு. அதாவது ரோசா செடியில் தலைச்சத்து கம்மியாக இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அது தலை வந்து மஞ்சளையேன்னு பழுப்பு கலராக மாறிக்கிட்டு வரும் சத்து பத்தாத. அதாவது உங்கள் ரோசா செடியிலுக்கு தலைச்சத்து பத்திலினாவே வச்சது வச்ச மாதிரி பச்சை இலையாக வராதேன்னு அப்படி நிற்கி. உங்கள் செடிக்கு தண்ணி நிறையா ஊற்றி தண்ணி கீழே வடியாத அப்படியே இருந்தாலுமோ தண்ணி அதிகமாக போனாலும் பழுத்த கலராக வரும். ஆனால் தண்ணி வடிஞ்சு போய் ஈரம் அதிகமாக இல்லாத இருந்து பழுத்ததுன்னா அது தலைச்சத்து கம்மியினால தான் அப்படி அந்த கலராக வர்றது. ஏற்கனவே சொன்ன புண்ணாக்கு கரைசலை ட்ரை பண்ணி பாருங்கள், அதுலேயே தலைச்சத்து கிடச்சி ரோசா செடி நல்லா பசியேன்னு வரும். அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோவில் சொல்ல போகிற கரைசலை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோவில் நிறைய உரங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் எல்லா உரங்களையும் நீங்கள் தயார் பண்ண முயற்சி பண்ண முடியலினாலும் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அந்த பொருளை வச்சு உரம் தயாரிக்கல இருக்கிற பொருளை வச்சும் உரம் தயாரிச்சிருக்கிறோம். காசு போட்டு கொஞ்சமாக காசு போட்டு கடையிலேருந்து வாங்கி அந்த உரமும் தயாரித்து சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு எந்த பொருள் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்குதோ அதை வச்சு நீங்கள் உரம் தயாரிச்சுக்கோங்க. இப்போ எங்கள் செடியை பாருங்கள், நாங்கள் சொன்ன வீடியோவில் சொன்ன உரத்தை தான் செடிக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது நல்லாவே செங்கொழுந்துட்டு இருக்குது, மொக்கும் நிறைய வச்சுருக்குது. அதனால் எங்கள் வீடியோவை ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே ரோசா செடிக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத எங்கள் ரோஜா தோட்டத்தில் இருக்கிற முருங்கை மரம். இந்த முருங்கை இலையை வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம், செடிக்கு உரமாகவும் தயாரிச்சுக்குவோம். அது வெட்டியோட வெட்டியோட இது மாதிரி தளைஞ்சு வந்துடும். நாங்கள் பறித்த முருங்கை இலையை இப்போ செக்கில் போட்டு ஆட்டுறோம். அதாவது செடிக்கிட்ட வந்து தலையை உருவி போட்டோம்னா அது மண்ணில் போய் மக்கி உரமாகறதுக்கு அது ரொம்ப நாள் பிடிக்கும். இப்படி தலையை பொறிச்சு செக்கில் போட்டு ஆட்டி தண்ணி இதாக கொடுத்துட்டோம்னா உடனே அந்த தலை சுற்றி செடிக்கு போயிடும். அதனால தான் இப்படி பொறிச்சு ஆட்டி ரோஜா செடிக்கெல்லாம் கொடுத்துருவோம். இப்போ இதை வந்து ஆட்டி முடித்தாச்சு. இது அள்ளி வச்சுக்கலாம். இதில் வந்து தலைச்சத்து மட்டும் இல்லாமல் பொட்டாசியா கால்சியா அதுவும் மட்டும் இல்லாமல் நிறைய புரத சத்தும் இதில் இருக்குது. மரங்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. செடிக்கு மட்டும் இல்லாமல் நாமளும் தலை முடி கொட்டுறது வேறு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டாலும் இருமல் சளி தொந்தரவு கூட இந்த முருங்கைக்கீரையை சூப் போட்டு குடித்தாலும் நல்லது. அதனால் எல்லோரும் இது வீட்டில் வளர்த்துங்க, இது வாரம் வாரம் பயன்படுத்துங்க இந்த முருங்கைக்கீரையை. இப்போ நம்ம இந்த அரைச்ச தண்ணியை எடுத்துக்கிட்டு பூரா இது இந்த தண்ணி மட்டும் அப்படியே ஊற்றக்கூடாது. ஒரு பக்கெட்டில் முக்கால் பக்கெட்டுக்கு தண்ணி கொண்டாந்து வச்சு இதில் அரை லிட்டர் தண்ணி ஊற்றணும்னா போதும். இதை வந்து எல்லா செடிக்கும் ஊற்றலாம். அதாவது ஒவ்வொரு செடிக்கு அரை அரை லிட்டர் ஊற்றிடலாம். ரோசா செடி வளர்க்குறையா ஒவ்வொருத்தரும் முருங்கை மரம் வளர்த்துங்க. நீங்கள் வளர்த்துறக்க இடம் பத்திலினாலும் இப்படி இது மாதிரி பேக் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பெரிய பேக்கை எடுத்து அதில் குச்சி ஒடிச்சு நட்டு வச்சிங்கன்னா தொலைஞ்சி வந்துடு. நம்ம காய் காய்க்கிற கிள்ளினாலும் தலையுருவி வீட்டுக்கு சமையலுக்கோ செடிக்கு இப்படி அரைச்சி ஊற்றுறக்கோ அது உபயோகப்படும். கீரையோ செடி வகையோ கத்திரிக்காய்
இப்படி தக்காளி எதா இருந்தாலும் மண்ணுக்கு கொடுக்கலாம் மண்ணுக்கு கொடுக்கலனால அது தண்ணி ஊற்றி ஸ்ப்ரேவும் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.